சென்னையில் பலத்த இடி மின்னலுடன் கொட்டிய கனமழை. மழை காரணமாக சென்னைக்கு வந்த விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. சென்னை நந்தனம் மீனம்பாக்கத்தில் 24 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவு. சுரங்கப்பாதை, சாலைகளில் தேங்கிய தண்ணீர் சில மணி நேரங்களில் வடிந்ததால் வாகன ஓட்டிகள் நிம்மதி. தூத்துக்குடியில் அண்ணாமலை நடைப்பயணத்திற்காக சாலையில் ஊற்றப்பட்ட 80,000 லிட்டர் தண்ணீர். கால் சுடாமல் இருப்பதற்காக தண்ணீர் வீணடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. நாங்குநேரி மாணவனுக்கு ஸ்டான்லி மருத்துவமனையின் சிறப்பு நிபுணர்கள் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு. ஓரிரு நாட்களில் சிறப்பு சிகிச்சை தொடங்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மயிலாடுதுறையில் தொடரும் மழையால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. 500 ஏக்கர் குறுவை நெருக்க எதிர்கள் வயலில் சாய்ந்து உழைக்கும் தருவாயில் இருப்பதாக வேதனை. பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என சரத்பவார் திட்டவட்டம். பாஜகவின் சிந்தனை கொள்கை தங்களுக்கு பொருந்தாது எனவும் விளக்கம். அந்தியூர் அருகே குருநாதசாமி கோயிலில் 3 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற ஆடி திருவிழா. கடைசி நாளில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள். கரூர் அருகே நெரூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெற்ற இசை திருவிழா. நாதமழை பொழிந்த 300க்கும் மேற்பட்ட தவில் நாதஸ்வர கலைஞர்கள். சமஸ்கிருதம் வேதங்களையும் ஆசிரியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் அமித்ஷா ஆற்றிய உரையால் சர்ச்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.